மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது பெரிய லெவலில் சச்சரவாக வலைத்தளங்கள் முழுவதும் போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கத்து அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக ராஜ்கிரண் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அந்த ராஜ்கிரண் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட பதிவு சீமான் அவர்களுக்கு தான். அப்போ நம்ம எங்கே யூகிக்க முடியுது அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்களுடைய பதிவின் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸு, அதில் வந்திருக்கக்கூடிய பதில்கள், அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அவர்களே, அதை வச்சு நம்மளால் எதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சீமான் அவர்களுடைய அந்த கருத்துக்கு எதிர்க்கத்தால் தான் ராஜ்கிரண் அவர்கள் அதை பதிவிட்டிருக்கார். உண்மை என்னென்னா, நேற்று வெளியாகிருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் நேற்று தான் பெரிய அளவில் பரவி இருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்கிறார். அது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர், ஏற்கனவே 18% பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லா பேருமே தேவனின் பிள்ளைகள் சொல்கிறீங்க, ஆனால் தேவனின் பிள்ளைகள் கிடையாது, சாத்தானின் பிள்ளைகள் தான் ஏறக்குறைய அப்படின்றார். அந்த அளவில் மட்டுமே எடுத்து பெரிய லெவலில் எல்லா பக்கத்தும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒன்று சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த 18% ஓட்டை முழுமையாக இங்கே கூட திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க? கொஞ்சம் கூட சகிக்க முடியாத எல்லா விதமான கொள்ளையும் இருக்கிற எல்லா விதமான குற்றமும் செஞ்சது திமுக. முக்கியமாக மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த கும்பலுக்கு எப்படி நீங்கள் தேவனின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. அந்த இடத்துல தான், அப்போ நீங்கள் ஓட்டு போடக்கூடிய நீங்கள் யாருமே தேவனின் பிள்ளைகள் கிடையாது, நீங்களாம் சாத்தானின் பிள்ளைகள், எனவே உங்கள்கிட்ட பாவ மன்னிப்புக்காக யாரும் வர முடியாது, ஏன்னா நீங்களே ஒரு பெரிய பாவி அப்படின்னு ஒரு முக்கியமான கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு ராஜ்கிரண் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் பதிவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எவ்வளோதான் அநீதிகளும் அவங்களுக்குன்னு பெரிய அக்கிரமங்கள் நடந்தாலுமே கூட அவங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிறாங்க. அவங்க சகிச்சுக்கிட்டது மட்டும் கிடையாது, தங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் உதவியும் செய்கிறாங்க. அப்படி எல்லா பேருக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அமைதியாக வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்கள், அப்படின்னு அவங்க அமைதியாக வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு காரணம் இயலாமையோ இல்லை கோழைத்தனமோ இல்லை உயிருக்கு பயந்தோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இறப்பதற்காகவே பிறக்கிறோம், இறை வழியில் மரணத்தை நேசிக்கிறோம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமியருடைய இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் அவர்களுடைய அந்த வாசகத்தை எடுத்து வாழ்றோம், தவிர வேற எதுவும் கிடையவே கிடையாது. பொறுமையை விட சிறந்த பொக்கிசம் எதுவும் கிடையாது, எனவே பொறுமை காட்கிறோம். கடைசியாக என்ன சொல்றாருன்னா, இந்த பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு சில கழுசடைகள் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்றார். இந்த இடத்துல கழுசடைன்னு எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட கருத்தை தான் ராஜ்கிரண் அவர்கள் மேற்கோள் காட்டி தெரிவிக்கிறார். இதுவும் கடுமையாகவே அவர் விமர்சனம் முன் வச்சிருக்காரு. அந்த ராஜ்கிரண் அவர்களுடைய அந்த கோபம் சரியா அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்கள் அந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, சாத்தானின் பிள்ளைகள், அந்த அளவுக்குல மட்டும் அவரை நினைச்சிட்டு அவர் ஒருவேளை இந்த பதிவு அவர் வெளியிட்டிருக்கலாம், அந்த வகையில் பார்த்தா அது சரியாக இருக்கலாம். ஆனால் முழுமையாக சீமான் அவர்கள் என்ன பேசுனா தெரிஞ்சுக்கவே, இந்த மாதிரி கருத்துக்கள் போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சில நியாயங்களையும் அவர் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்கள் தன்னுடைய பதிவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறை தூதராக இருக்கக்கூடிய எங்களுடைய நபிகள் நாயகத்தின் படி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதே நபிகள் நாயகம் தான் ஒரு உண்மையை உண்மைன்னு சொல்லணும், ஒரு உண்மையோட பொய்யை கலக்கக்கூடாது, ஒரு உண்மைக்கு மாறான விஷயத்தை பேசக்கூடாது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பதிவுகளில் சீமான் சாத்தானின் பிள்ளைகள் யார் சொல்கிறாருன்னா, அந்த திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய முக்கியமாக இங்கே மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து இந்த மாதிரி கொடூரமான அரசியலை கெடுத்து குட்டிச்சராக்குன திமுகவுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க? எனவே ஆட்சியாளர்களை தவறானவர்கள் தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா நீங்கள் தவறான மனிதர்கள்னு அவர் மேற்கோள் காட்டுறாரு. எனவே இதுதான் உண்மை. அவர் எதனால் சாத்தான்னு சொல்கிறத விட்டுட்டு சாத்தான்னு சொல்லிட்டான்றக்காக மட்டுமே நம்ம பதிவு போகிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே இடத்துல குரானையோ பைபிளையோ நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த ஆபிரஹாமிக் மதங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த சாத்தான்கள், இந்த சாத்தான்கள் வார்த்தை அதிகமாக இங்கே தான் பயன்படுத்தப்படுது. சாத்தான்களுடைய மிக முக்கியமான குணமாக குரானோ பைபிளோ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சாத்தானின் குணமே என்னன்னா, நம்மளை தவறாக வழி நடத்தும். அப்போ தவறாக வழி நடத்தும்ன்றதுடைய அடிப்படை குணம் என்ன, மனித சமூகத்தை அந்த சாத்தான் தவறாக வழி நடத்த வல்லது, எனவே நீங்கள் அந்த பாதையில் போயிடக்கூடாதுன்னு குரானும் எச்சரிக்குது, பைபிளும் எச்சரிக்குது. அப்போ தவறான பாதைனா என்ன, இங்கே சமூகத்தில் மிக முக்கியமான பொறுப்பு என்ன, ஒவ்வொரு வீட்டையும் காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் சிறந்த நபரோ அவங்க கையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்னான்னு பார்த்து ஓட்டு போடுறீங்க, அவங்க நேர்மையானவங்க, இந்த மக்களுக்கு நேர்மையாக வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க, இந்த சமூகத்துக்கு உண்மையாகவே இருந்திருக்காங்க, மக்களுடைய வரிப்படத்தை கொள்ளையடிக்கலை, அதை பார்த்தா ஓட்டு போடுறீங்க, அது கிடையாதுல்ல. திமுக ஒரு கட்சிக்கு ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்லாம் ஓட்டு போடுங்க,
திமுகன்ற ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்லாம் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரச்சாரம் இங்கே 20 வருஷத்துக்கு மேலாக தீவிரமாக இருக்கு. அது எதன் அடிப்படையில்? இவங்க நேர்மையானவங்கன்ற அடிப்படையிலையா? கிடையாது. நம்மளாம் கிறிஸ்தவர்கள், நம்மளாம் இஸ்லாமியர்கள், அவங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மதத்தின் அடிப்படையில் இது எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? சாத்தான் உங்களை தவறா வழி நடத்தும் அப்படின்னு பைபிளோ குரானோ எந்த இடத்துல சொல்லுது? உங்களை தவறா வழி நடத்துன்றது எந்த இடத்துல நிரூபிக்கப்படுது? இங்கே தமிழகத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. உங்களை தப்பாக வழி நடத்துது, ஏன்னா உங்களை சாத்தான் வழி நடத்துது அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு. அது உண்மை இல்லைன்றீங்களா? அதே பைபிளையும் அதே குரானையும் எடுத்து புரட்டினா ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கணும் சில வழிமுறைகள் கொடுக்குது. அந்த வழிமுறைகளை மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, மக்களிடம் வசூலிக்கக்கூடிய அந்த வரி பணம் இருக்கு இல்லையா, அந்த வரி பணத்தை யாரும் தன்னுடையதாக எண்ணவே கூடாது. அது அவனோட சொத்தே கிடையாது. அதுலேருந்து நயா பைசா கூட அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரசனுடைய மிக முக்கியமான குணம் அந்த குணத்தோட அந்த பொறுப்போட செயல்படணும். நீங்க சொல்லுங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ, நீங்க சீமான் அவர்களுடைய கருத்தை தனியாக வைங்க, எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பைபிள் மேல சத்தியமாவோ குரான் மீது சத்தியமா சொல்லுங்க. அமெரிக்க அதிபர்களுடைய லிஸ்ட்டை எடுங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபர்களுடைய லிஸ்ட்லாம் எடுங்க. அது வரலாற்றிலேயே அந்த எந்த தலைவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் என்ன சம்பாதிச்சதோ அதெல்லாம் வல்லரசு நாடுகள். அதையெல்லாம் விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகப்படியான சொத்தை குவிச்சு வச்சிருக்கிறது யாரு? இந்த திமுக கருணாநிதி குடும்பம். இந்த தமிழ்நாட்டில் அப்படி என்ன வளம் இருந்துச்சு? இந்த சின்ன மாநிலத்தை ஒரு 19 வருஷம் ஆண்ட ஒரு கட்சி இந்த அளவுக்கு காசை குவிக்க முடியுதுன்னா அது இந்த மக்களுடைய வரிப்படத்தை கொள்ளையடிச்சும் இந்த மக்களுடைய வரிப்படத்தை கொள்ளையடிச்சு சேர்த்துருக்க முடியுமா? வேற எப்படி சேர்த்துருக்க முடியும்? வேற எதுக்கு போக தேவையில்ல. ரொம்ப பேசிக்கா அது என்ன சொல்லுது குரான் பைபிளும், மக்களுடைய வரி பணத்தை பொறுப்பாக கையாளணும். அது அவனுடைய காசு இல்லவே இல்லை, அது மக்களுடையது, அதை கொள்ளையடிக்க கூடாது. ஏறக்குறைய அதை சொல்லுது. அதை கொள்ளையடிச்ச ஒரு கும்பலுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டுக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துலயே உங்க தப்பா வழி நடத்துது. நீங்க தப்பானு சொல்ல, உங்களை சாத்தான் தப்பா வழி நடத்துது அப்படின்னு சீமான் சொல்றது சரியா போதா இல்லையா? எனவே இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்களுடைய கோபம் சரியானது. அதை விட மிக மிக முக்கியமான நியாயமான விஷயம் என்ன அப்படின்னா, சாத்தான் விரும்பக்கூடிய கட்சி திமுக. அது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை சாத்தான் விரும்புது. அந்த சாத்தான் அவங்களை விரும்புகிற ஒரே காரணத்தில் உங்களெல்லாம் தப்பாக வழி நடத்துது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு சீமான் சொல்ல முயற்சி பண்ணாரு. அதான் உங்களுக்கு புரியாமல் போயிரு. அதுக்கடுத்து பைபிளும் குரான் என்ன சொன்னா, இந்த சாத்தான் பாருங்க அது வேஷம் போடும், நயவஞ்சகம் பண்ணும். அவள் வேஷம் போடணும் ஒரு முறையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு தடவை சாத்தான் வேஷம் போட்டுச்சு அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த தடவை அது சாத்தான் தெரியணுமா இல்லையா, அது வேஷம் போட்டுச்சுன்னு புரியணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு நான் வந்தது முதல் கையெழுத்து தான். நீட் தேர்வு இருக்காது எங்க, எதுவுமே செய்யவே இல்லை. நான் வந்தது முதல் கையெழுத்து, இங்கே மதுபானங்களை ஒழிச்சிருவேன், இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை. இதே தான் கச்சத்தீவில் ஆரம்பிச்சாப்ல யாரு, கருணாநிதி கச்சத்தீவில் ஆரம்பிச்சு இப்போ உதயநிதி எதுவும் வந்திருக்கிறாப்ல இந்த நீட் தேர்வு வரைக்கும் வந்திருக்காங்க. எல்லா காலமும் மக்களை எப்படி ஏமாற்ற முடியும், எப்படி வேஷம் கட்ட முடியும்னு தெரியுது. இந்த கும்பல் மக்களை ஏமாத்துதுன்னு வெளிப்படையாக தெரியுது. ஒரு தடவை ஏமாந்தா ஓகே, சாத்தா நம்மளை ஏமாத்திருச்சு, நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோம். எல்லா காலமும் சாத்தானுக்கு போய் ஓட்டு போட்டால் நம்ம சாத்தானின் பிள்ளைகள் தானே அப்படின்றது சீமான் அவருடைய வாதம். என்ன பொறுத்திருக்கீங்க தெரியுமா, திமுக ஓட்டு போட கூட கிறிஸ்தவ இஸ்லாமியம் கிடையாது, எவன் வேணா ஓட்டு போறானா எல்லாருமே சாத்தான் தான். இப்படி என்னால சாத்தானின் குணங்கள் என்னென்னு அவர் லிஸ்ட் போட்டு அதெல்லாம் அப்படியே ஒப்பிட்டு திமுக சாத்தானின் மொத்த உருவம் அப்படின்னால காட்டவே முடியும். அது எல்லாமே பைபிள்லையும் குரானிலையும் இருக்கக்கூடிய ஆதாரங்கள். நான் பைபிளையும் குரானையும் மட்டும் எடுக்கல, இந்து வேத நூல்களையும் நான் எடுக்கிறேன். இந்து வேத நூல் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தியும் திமுக அப்படியே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் கூட எல்லாருமே குட்டி சாத்தான்கள் தான். பதிவோட இறுதியாக சாத்தானின் குழந்தைகளுக்கு, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய எல்லா நபர்களையும் கேட்கிறேன், நான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரையும் சீமான் சொன்ன மாதிரி சொல்லலை, ஒட்டுமொத்த சாத்தானின் குழந்தைகள் அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் நல்ல பேர் ஒன்று வச்சிருக்காரு அவர்களுக்கு, அந்த சாத்தானின் குழந்தைகளுக்கு திமுக ஆதரவாளருக்கு நான் கேட்கிறேன்னா, எல்லா வேதமும் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எல்லா பேருமே பாகுபாடு இல்லாம நடத்துங்க, எல்லா பேருக்கும் நீதி சரியா போய் சேரும் சொல்றாங்க. ஆனா இந்த திமுக எல்லா காலமும் கடவுள் மறுப்புன்ற பேர்ல இந்து மதங்களை மட்டும்தான் திட்டிருக்கு. இந்து ஆன்மீக நம்பிக்கைகள் அவ்வளோ கீழ்த்தரமா பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்கு. இந்து கடவுள் அவ்வளோ அருவறுப்பா பேச சொல்லி வேடிக்கை பார்த்துருக்கு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் மனசாட்சி சொல்லுங்க, அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை இஸ்லாமியர கிறிஸ்தவர முன் வந்து நீங்க தப்புன்னு கண்டிச்சிருக்கீங்க? திமுகவை தப்புன்னு கண்டிச்ச ஒரே ஒரு இஸ்லாமிய தலைவரோ இல்ல ஒரே ஒரு கிறிஸ்தவ தலைவரோ காட்டுக்கு பார்ப்போம், கிடையவே கிடையாது. எல்லா பேரும் மறைமுகம் என்ன பண்றீங்கன்னா, எல்லா மறைமுகம் என்ன பண்றீங்கன்னா, அந்த இந்துக்களை இந்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துறாங்களா
அதை நீங்க ரசிக்கிறீங்க, மறைமுகமா உட்காந்து, அதான் உண்மை. அந்த ரசிக்கிறீங்க பாருங்க, அது இன்னொரு மக்கள் அருவறுப்பா பேசுறாங்க பாருங்க, அது உங்களுக்குள்ளே ஒரு ரசனை மாதிரி நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறீங்க பாருங்க. அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் சாப்பிட்டான்னு சொன்னப்போ நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நேத்து இந்துக்களை பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னா அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாதுதானே? இது பைபிள் எடுங்க, குரான் எடுங்க, புத்திசம் பிடிங்க, ஹிந்துவை பிடிங்க, எதில் வேணால் போய்க்குங்க, இந்த ஆன்மீக கோட்பாடு எல்லா இடத்துலையும் சொல்லிடுவாங்க. உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, உனக்கு ஒன்று நடக்கக்கூடாதுன்னா அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது. அந்த எண்ணம் வேணும். ஆனால் உங்களை மட்டும் சாத்தான்னு சொன்னால் பத்துக்கிட்டு எரியுது, இந்துக்களை சொன்னால் குழு குழு குழுன்றிருந்தா அது தப்பு இல்லையா? அதனால தான் சீமான் சொன்ன விஷயம் என்ன, சாத்தானின் குழந்தைகள். அது ஏற்கனவே உண்மைதான். ஆனால் அதை கிறிஸ்தவர் இஸ்லாமியோட நிற்க வரும்ல, திமுக ஓட்டு போடுற எல்லா பேரையும் சாத்தானின் குழந்தைகள்னு சொல்லலாம்.